அமைய இருக்கும் புதிய அரசாங்கத்திடம் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. அந்த கருத்து கணிப்பில் மக்களிடம் விலைவாசியை குறைக்க வேண்டுமா, லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டுமா, நல்ல கல்வி மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தர வேண்டுமா, விவசாயம் தொழில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமா, டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டுமா, அல்லது டிவி மிக்சி கிரைண்டர் போன்ற இலவச பொருட்கள் அதிகம் தர வேண்டுமா என்று 6 ஆப்ஷன்ஸ் மக்களிடம் கொடுத்து கருத்து கணிப்பு நடத்தினோம். 3090 பேரிடம் நடத்திய கருத்து கணிப்பின் முடிவில் 20.6% டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடி மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். அதிகபட்சமாக மதுவிலக்கு தான் மக்களின் எதிர்பார்ப்பு. அதேபோல் கல்வி மருத்துவத்திற்கு 20.4%, லஞ்ச ஊழல் ஒழிப்புக்கு 20.1%, விவசாயம் தொழில் வேலைக்கு 19.4%, விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று 16.5% மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இலவசங்கள் வேண்டும் என்ற ஆப்ஷனுக்கு 2.9% மக்கள் தான் விருப்பம் தெரிவித்திருந்தனர். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் முதல் எதிர்பார்ப்பு என்பது டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதே. அதேபோல் இலவசங்களை மக்கள் விரும்பவே இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளார்கள். ஆனால் அதிமுக மட்டும் படிப்படியாக கொண்டு வருவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மக்களின் உணர்வுகளை மதித்து அரசாங்கமானது மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், அதே போல கல்வி மருத்துவம் லஞ்ச ஊழல் ஒழிப்பில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கையை தவிர மற்ற ஆல்மோஸ்ட் அனைத்து அரசியல் கட்சிகளுமே வந்து ஒரு வளர்ச்சியை முன்வைத்து லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கணும் அந்த மாதிரியான அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதிமுக அறிக்கை மட்டும்தான் வந்து இலவசங்களை நம்பி, ஏன்னா இவர்கள் இந்த காலகட்ட இவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என்ற காரணத்தினால் இலவசங்கள் தான் நமக்கு கை கொடுக்குமோ என்ற எண்ணத்தில் இவங்க தான் நாங்கள் செல்ஃபோன் கொடுக்குறோம், 100 யூனிட் கரண்ட்டு இலவசமாக கொடுக்குறோம், 50% மானிய விலையில் வந்து பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டு வந்து கடனில் இருக்குது, கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தை மேலும் கடனாளி மாநிலமாகக்கூடிய திட்டங்கள் தான் அதிமுக அறிவிச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தா அதிமுக அறிக்கையை தவிர மிக பெரும்பாலான கட்சிகள், சொல்லப்போனால் அனைத்து கட்சிகளுமே வந்து இந்த மாதிரியான இலவசங்களை தவிர்த்து வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, விவசாயம், கல்வி, மருத்துவம், லோக் ஆயுக்தா, சேவை பெறும் உரிமை சட்டம், மதுவிலக்கு, இது போன்ற மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மற்ற தேர்தல் அறிக்கைகள் இருக்கிறது. அதில் வயசு வரைய யார் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக என்ன பண்ணுறாங்க, லஞ்ச ஊழல் கல்வி மருத்துவத்துக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம். ஏன்னா மதுவிலக்கு வந்து வந்துருச்சு, அது அடுத்த கட்டமாக நம்ம செய்ய வேண்டியது வந்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு, அடுத்தது வந்து கல்வி மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த வரக்கூடிய புதிய அரசாங்கம் அப்படின்னு தான் அதில் விருப்பம் தெரிஞ்சுக்காங்க. அதில் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இலவசங்களில் வந்து மக்கள் எதிர்பார்க்கலை, இலவசங்களை வந்து மக்கள் கொடுக்கணும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலை. மொத்தமே வந்து 2.3% தான் இலவசங்கள் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அப்போ வந்து ஆனால் இதனால் வந்து இப்போ நாங்கள் இந்த கருத்து கணிப்புலேருந்து என்ன தெரியுதுன்னாக்கா, இலவசங்கள் மூலியமாக இந்த கொடுத்து ஓட்டுகளை பெற முடியும் என்பது வந்து சாத்தியம் இல்லை அப்படின் தான் இந்த கருத்து கணிப்பில் தெரியுது. ஏன்னா எல்லா மக்களும் நாங்கள் ஒரு 3670 வந்து சாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 2.9% தான் இருக்கிறதுனால இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் வந்து இலவசங்கள் கொடுத்து வந்து ஓட்டு வாங்க முடியுமா என்கிறது வந்து நம்பிக்கை இல்லை. உண்மையிலேயே மக்களுக்கான இது வந்து வளர்ச்சி இது விஷயங்களையும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அந்த விஷயங்கள், அதனால தான் வந்து இப்போ இதுவரைக்கும் சொல்லாத கட்சிகளாக எல்லா கட்சிகளும் இந்த மதுவிலக்கு வந்து 20.6% வந்திருக்கிறது. காரணம் என்னன்னாக்கா, இது மக்கள் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதனால வந்து நம்ம வந்து வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பெண்களின் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து கட்சிகளுமே இன்னைக்கு வந்து மதுவிலக்கை சொல்லியிருக்கிறாங்க. மதுவிலக்கை அறிவிக்காத அதிமுக கூட இப்போ வந்து படிப்படியாகனு சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னாக்கா, இவ்வளவு இந்த கருத்து எங்களுடைய கருத்து கணிப்பிலே தெளிவாக தெரியுது. 20.6% மக்கள் வந்து சாராயக்கடையில் மூட வேண்டும் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி கூட இன்னைக்கு வந்து படிப்படியாகன்னு சொல்லி அவங்களும் படிப்படியாக இறங்கி வந்திருக்கிறத காமிக்கிறது.